ஹலோ காய், வெல்கம் டு த சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஃபோர் கேம்ஸை எப்படி பிசியில் ப்ளே பண்ணுறது, எதை வச்சு ப்ளே பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ரிமோட் ப்ளேன்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை பற்றி நம்ம விளையாடிய வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரில் என்னென்னலாம் பண்ணணும், சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ரிமோட் ப்ளேவை ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தனியாக இதில் தனியாக ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி, சரி நம்ம பிசிலேயே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஎஸ் ரிமோட்டில் ஏற்கனவே லாகின்லாம் பண்ணி உங்களுக்கு வச்சுட்டேன். உங்களுக்கு ஆனால் தெளிவாக நான் சொல்கிறேன் எப்படி இப்படிலாம் பண்ணணுன்னு. ஓகேவா, இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து பிஎஸ் ஃபோரு. ஓகே, இப்போ வந்து பிஎஸ் ஃபோரில் நீங்கள் என்னென்னலாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் பிஎஸ் ஃபோர் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். அது எதில் போய் செக் பண்ணனா, செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்டேட்னு இருக்கும், அதை வந்து அப் டு டேட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன். நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் லேண்ட் கேபிளை யூஸ் பண்ணுங்கள். செட்டப் நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, செட்டப் இன்டர்நெட் கனெக்ஷனில் மேக்ஸிமம் நீங்கள் லேண்ட் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பீடு வரும், ரிமோட் ப்ளே வந்து லேக் ஆகாது. இந்த செக் பாக்ஸ் வந்து எப்பவுமே டிக் பண்ணி தான் இருக்கணும், அப்போ தான் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிக்கணும், உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கணும். இப்போ வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிஎஸ் ஃபோர், அதெல்லாம் வாங்கி ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் இருக்கும், அவர் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேங்களா, மஸ்ட்டு லாகின் வந்து மஸ்ட்டு. இது எந்த லாகின் பாஸ்வேர்ட்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிஎஸ் ஃபோர் வாங்க சொல்ல நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவீங்க பார்த்தீங்களா, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பிஎஸ் ஃபோர் வந்து ப்ரைமரியாக ஆக்டிவேட் ஆகியிருக்கான்னு பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஆக்டிவேட் ஆஸ் யுவர் ப்ரைமரி பிஎஸ் ஃபோர்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் போயிட்டு ஆக்டிவேட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது, இந்த பிஎஸ் ஃபோர் வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, குட் டு கோ. இப்போ நீங்கள் வந்து டீஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களால் ரிமோட் ப்ளேயில் கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் பிஎஸ் ஃபோரில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஒயர்லெஸ் கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும், பிசி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் ஒன்று தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் வந்து ஒயர்டாக மாற்றணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிசியில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ரிமோட் ப்ளே இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் சும்மா கூகுளில் போய் பிஎஸ் ரிமோட் ப்ளே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு ஒரிஜினல் வெப்சைட் தான் எடுத்துகிட்டு போவோம். அதில் வந்து பிஎஸ் ஃபைவ் இருக்குது, பிஎஸ் ஃபோர் இருக்குது. நீங்கள் எது கன்சோல் வச்சுருந்தீங்களோ அந்த கன்சோலுக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் பிஎஸ் ஃபோர் விண்டோஸ்னால் இதை டவுன்லோட் பண்ணிங்க. இது டவுன்லோட் பண்ணால் ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் ஆகும், இப்படின்ற ஒரு இஎக்ஸி ஃபைல் ரிமோட் ப்ளே இன்ஸ்டாலர்னு, அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஓகே இப்படி வந்துடும். இதை வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் சைன்இன் பண்ண கேட்கும், அதெல்லாம் வாங்க விளையாடியாக பார்க்கலாம். இது ஸ்டார்டிங்கில் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎஸ் ஃபோரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களே, எப்போவுமே உங்களுக்கு கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு இதோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ குவாலிட்டி, இப்போ பிஎஸ் ஃபைவ்க்கு எந்த வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகணும் அது வச்சுக்கலாம். அதே மாதிரி பிஎஸ் ஃபோருக்கு ரெசோலேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டு, மேக்ஸிமம் 720 ஸ்டாண்டர்டே வேறு லெவலில் இருக்கும். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1080 ஹையே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷனில் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா யூசர் அக்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் கனெக்ஷன்ஸ் கொடுக்குங்க. ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரும். பிஎஸ் ஃபோர்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் மேனுவலின்னு இருக்கும். லிங்க் மேனுவலின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோரு செட்டிங்ஸில் போயிட்டு இதோ பாருங்கள் இந்த ஒருக்கு பார்த்தீங்களா பிஎஸ் ஃபோரில் செட்டிங்ஸில் ரிமோட் ப்ளே கனெக்ஷன் செட்டிங்ஸில் ரெஜிஸ்டர் டிவைஸ்னு இருக்கும். அதில் வந்து இங்கே நம்பர் இருக்கும் ஆட் அ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பர் எடுத்து இங்கே போட்டிங்கன்னா லிங்க் ஆகிடும். என்னோடய பிஎஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் இருந்துச்சு. அவங்கவுங்க பிஎஸ் ஃபோருக்கு ஒரு ஒரு நம்பர் இருக்கும், ஆனால் ஒரு ஒரு டைமாக மாற்றி மாற்றி தான் வரும். ஒரு ஒரு தடவை நீங்கள் இந்த இந்த செட்டிங்ஸ் உள்ள போசல்ல உங்களுக்கு மாறி மாறி தான் இருக்கும். 40 இல்லை 20 கொடுத்து லிங்க் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் மேட் ஆகும். இதோட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பொறுமையாக தான் ஆகும், மேக்ஸிமம் ஸ்பீடாக இருக்க நெட்டு தான் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ் ஃபோர் வந்து பிசியில் கனெக்ட் ஆயிடுச்சு. இருங்க சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். பிசியில் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போது ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் யூஎஸ்பி கேபிள் எடுத்து நம்ம பிசி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்
உங்கள் ஜாய்ஸ்டிக் வந்து லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் வந்துடும், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்ட்ரோல்ஸும் வந்துடும். பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் டிஸ்பிளேயில் எல்லாமே தெரியும், சவுண்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே வாங்கினா கேம் உள்ளேயும் அப்படியே ப்ளே பண்ணலாம். இப்படி தாங்க பண்ணணும். இப்போ தான் பிசியில்லாம் போட்டிருக்கேன். இந்த இங்கே காட்டு தான் இந்த நம்ம ஜாய்ஸ்டிக்கில் இருக்க பட்டன்ஸு, பிஎஸ் பட்டனு, இந்த ஷேர் பட்டனு, ஆப்ஷன்ஸு. ஆனால் நம்ம இதெல்லாம் ஒர்க் ஆகாது, மவுஸு கீபோர்டெலாம் ஒர்க் ஆகாது, ஜாய்ஸ்டிக்கில் தான் ஃபுல் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ண சொல்ல உங்கள் ஜாய்ஸ்டிக் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்களாக பார்த்து கண்டுபிடிச்சி பவர் பட்டன் அழுத்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் வந்து இதுவாகிடும். அதில் இப்போ வந்து பிசியில் வந்துருச்சா? பிசியில் வந்தோடனே நீங்கள் நார்மலாக இப்போ ஸ்டீம் லேப்ஸ் ஓபிஎஸ்னு ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் கூகுளில் வந்து ஸ்டீம் லேப்ஸ் ஸ்டீம் லேப் ஓபிஎஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து ஃப்ரீ தான், வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா 240 MB டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனால் அந்த ஆப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீம் லேப் ஓபிஎஸ் அப்டேட்லாம் ஆகும். அப்படி உள்ளே போயிட்டு அது கொஞ்சம் லோட் ஆகும், வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதனால் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் இதில் சீன் ஆட் பண்ணணும், சீன் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் சீன் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆக போது அந்த சீனாரியோ அதெல்லாம் போட்டுட்டு லைவ் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் டிஸ்பிளே ஆட் பண்ணணும். டிஸ்பிளேயில் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கேப்சர்னு இருக்கா, விண்டோ கேப்சர் இல்லைனா டிஸ்பிளே கேப்சர், அதை கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்பிளேவை அப்படியே கேப்சர் பண்ணி காட்டிடும். அதுதான் ஃபஸ்ட்டு மெயின், ஏன்னா டிஸ்பிளேயில் என்ன நடக்குதோ மொத்தமே காட்டும். அப்படி தான் ஸ்ட்ரீம் பண்ணோம் இதில். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான அலர்ட்டு, பிஆர்பி, என்டிங், இன்ட்ரோ நீங்கள் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆனால் PS4 வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கணும், அது ஒன்று தான் மஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? இருங்க, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ என்ன இருக்குது, காட் ஆஃப் வார் இருக்குது. இப்போ சிடி வந்து காட் ஆஃப் வார் சிடி தான் நான் போட்டிருக்கேன். டெவில் மேக்ரை வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. காட் ஆஃப் வார் சிடி உள்ளே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 3D சிடி போடணும், இதுக்கும் சிடி போடணும், ஃபிஃபாக்கும் சிடி போடணும், இது விளையாடலாம் போல். இதில் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. இதுவும் இருக்கு அப்படியே தான். ஸ்பைடர் மேனுக்கும் நம்ம வந்து சிடி போட்டு தான் ஆகணும், பப்ஜிக்கும் சிடி போட்டு தான் ஆகணும். பப்ஜி கூட இருக்குது PS4 லெவலில். ஓகே கைஸ், இப்படி தான் நீங்கள் வந்து PS4 கேம்ஸை பிசியில் ப்ளே பண்ணலாம். அப்படியே நீங்கள் பிசிக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்ட்ரீம் லேப் ஓபிஎஸ்ஸை வச்சு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரீமும் போட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லேக் இல்லாமல் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக லேக் அடிக்கும். ரிமோட் ப்ளேனாலே லேக் தான், எப்பயாச்சும் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் லைவ் எதாவது பண்ண போயின்னா ஒரு 2-3 தடவை போயிட்டு ப்ரைவேட் லைவ் போட்டு உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதா, கரெக்டாக FPSலாம் கிடைக்குதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் லேக் ஆகாது, நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு வந்து பிங் அடி வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்டா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பிசி கேம் சரியாக போடுவோம், அதுக்கப்புறம் PS4 கேம்ஸ் மேபி ஃபியூச்சரில் வரும், எப்போ வேணால் வரலாம் PS4 கேம்ஸ். ஓகே, பை பாய்.